மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் நம்பர் 269 பிஸ்னஸ் மேத்ஸில் எக்ஸாம்பிள் 5.27 பார்க்குறோம். ஷோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x மைனஸ் 4 இஃப் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அடுத்தது அடுத்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. இது வந்து கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ஃபார் கண்டினியூஸ், இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, நமக்கு லெஃப்ட் லிமிட் எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் சம் பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஆர் ஆர்னா ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. எஃப் ஆஃப் எக்ஸில் சிங்கிற பாயிண்ட்லேயும் இதெல்லாம் இப்போ சொல்லியிருக்கிறோம் இல்லையா, இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூ, விச் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி. இது வந்து ஜென்ரலான ஒரு ஃபார்முலா. இப்போ நமக்கு பாயிண்ட் என்னென்னு கொடுத்துருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கன்சிடர் த ஃபஸ்ட் 1, எல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு எல் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம், இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இந்த இடத்துல வந்து இங்கே நமக்கு என்ன இருக்குது 1 மைனஸ், ஏன்னா லெஃப்ட்னு வர்றப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இது இதுதான் அப்படியே இதனுடைய கன்வர்ஷன் தான் இது. இதாவது இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் நமக்கு வரணும், லெஃப்ட்னு வர்றதுனால இந்த மைனஸ் வந்து வருது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த உடனே அடுத்த ஸ்டெப்பில் ஹெச் டென்ஸ் டு ஜீரோன்னு எழுதணும். லாஸ்ட் வீடியோவில் கூட இதை சொல்லியிருக்கேன், ஹெச் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு எழுதிட்டு இந்த இடத்துல நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு, எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஹெச், இந்த இடத்துல வந்து 1 மைனஸ் ஹெச், தென் ஹியர் வாட்டோ எஃப் ஆஃப் இந்த இடத்துல அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹெச். சப்போஸ் இந்த இந்த மாதிரி ட்ரா பண்ணால் உனக்கு புரியும், இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 சம்வேர் எல்ஸ், இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வரப்போ என்னாகும், 1 மைனஸ் ஹெச் அப்படின்னு வரும். இந்த சைடு வரப்போ 1 ப்ளஸ் ஹெச், இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஹெச். இது எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹெச், எக்ஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஹெச், இந்த மாதிரி போட்டால் உனக்கு புரியும். ஸோ அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0, இங்கே தான் எக்ஸ் இருக்கும் இந்த இடத்துல ஹெச் அப்படின்னு மாறும். இப்போ எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஹெச் எடுத்துருக்குறேன். க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x மைனஸ் 4 இருக்குது, ஏன்னா இதுதான் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா லிமிட் வந்து 1 மைனஸ் ஹெச் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1, இந்த ஈக்குவல்கிட்ட பார்க்க வேண்டாம், இந்த இடத்துல இருக்க போய்டு 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1, இந்த நம்ம குரூப்பில் தான் இது வந்து வரும். அப்போது எஃப் ஆஃப் 1 மைனஸ் ஹெச் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், 5 ப்ராக்கெட் எக்ஸுங்கிற இடத்துல 1 மைனஸ் ஹெச் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஹெச்சுக்கு வந்து 0 அப்ளை பண்ணுறோம், ஹெச் டென்ஸ் டு 0 அப்படிங்கிறத அப்ளை பண்ணுறோம். அந்த மாதிரி போடுறப்போ இந்த ஹெச்சை திரும்ப எழுதக்கூடாது, இந்த லிமிட் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எழுதக்கூடாது. இப்போ 5 ப்ராக்கெட் 1 மைனஸ் 0 மைனஸ் 4, ஸ்டூடெண்ட்ஸு இங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதை ஆக்சுவலாக எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 5 ப்ராக்கெட் 1 மைனஸ் 0 மைனஸ் 4 அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ திஸ் இஸ் ராங். அந்த ஹெச்சுக்கு அப்ளை பண்ணுறப்போ அந்த இதை வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம எடுத்துடணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து லெஃப்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுக்கு நம்ம லிமிட் ஃபார்முலாவில் எழுதுகிறப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு அதே இது மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் யூ ரைட் ஆஸ் இட் இஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் அதை ஹெச்சாக மாற்ற போகிறோம். அப்போ எப்படி எழுதுவோம், லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 அப்படின்னு எழுதிட்டு எஃப் ஆஃப் இந்த அடுத்தது இது எடுத்துக்கிறோம், 1 ப்ளஸ் ஹெச் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஹெச். இப்போ நம்ம அந்த கொடுத்த ஃபங்க்ஷன் இங்கே என்ன வருது, இது வந்து சூட்டபுளாக பொருந்தும். ஏன்னா நமக்கு 1 ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறப்போ இது 1, அதோட ஹெச் ஆட் பண்ணுறப்போ இந்த இன்டர்வெல்ல அது வந்து இருக்கும். அப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம், லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் ஹெச் அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா.
ஸோ இந்த 4x³ - 3x அப்படிங்கிறதுல 4 bracket எக்ஸுங்கிற பிளேஸில் தான் அந்த 1+h-ஐ எழுதணும். இங்கே அப்படி தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் அந்த 1+h. ஏன்னா x=1+h. ஸோ வேற வேறு எக்ஸ் கம்ஸ் யூ ஆர் ரைட்டிங் 1+h. இதை a+b³ல எக்ஸ்பேண்ட் பண்ணிடக்கூடாது. இந்த h=0 அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ இந்த லிமிட் அப்படிங்கிறத நம்ம எழுதக்கூடாது. ஸோ 4 bracket 1+0. ஸோ 3 bracket 1+0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்டு 4-3, இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ இப்போ நம்ம இந்த டெஃபினேஷன் படி இது கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம்? f(x) = இந்த இடத்துல f(1) வந்து கண்டுபிடிக்கணும். f(1) எங்கே இருக்கும்? இந்த இதில், இந்த லிமிட்டில் இருக்கும் இல்லையா. 0x <= r=2 இருக்கு இல்லையா. ஈக்குவல்ட்டுங்கிறப்போ அந்த இன்டர்வெலில் அந்த 1 கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்கும். அப்போ அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் எது? 5x-4. ஸோ 5x-4 சாரி இப்படி எழுதிக்கலாம். 5 bracket எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதிக்கிறோம்? 1-4. ஸோ தட் இஸ் 1. ஸோ இந்த மூணுமே நமக்கு, இதுவும் 1 வருது, இங்கேயும் 1 வருது, ஸோ இங்கேயும் 1 வருது. ஸோ மூணுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த ஸ்டெப்பை நான் திரும்ப எழுதலை. ஸோ வித் இம்ப்ளைஸ் f(x), நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஆக்சுவலாக இங்கே எடுத்து எழுதணும். f(x) இஸ் கண்டினியூஸ் அட் x=1. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நான் திரும்ப சொல்கிறேன், இதுக்கு கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இது வந்து நமக்கு ஜென்ரலாக வரக்கூடிய அந்த ஃபார்முலா லெஃப்ட்டு. ஸோ லெஃப்ட் லிமிட் எடுக்கிறப்போ நம்ம இந்த 1- போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பில் இமீடியட்டாக அந்த எக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஹெச் அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல 1-H, இது நான் இந்த இடத்துல போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஸோ தட் ரைட் ஹேண்ட் சைட்லையும் அதே மாதிரி போட்டு இதை a+b³ல எக்ஸ்பேண்ட் பண்ணிடக்கூடாது. டைரெக்டாக x=0 அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். ஸோ தேங்க்யூ. அடுத்த க்வெஸ்சன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.